இந்த கண்ணுக்குட்டி வந்து கொஞ்சம் வெரைட்டிலே கொஞ்சம் மினியேச்சராக இருக்கிறங்காட்டி இதெல்லாம் ஒரு நல்ல ரேட்டுக்கு போங்க. இது ஒரு ரூபாய்க்கு கொடுத்துருக்கோங்க. திருப்பதி தேவஸ்தானத்துக்கே வந்து பொங்கனூர் மாட்டிலிருந்து தான் பால் கறந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குங்க. வீட்டு ரூம்குள்ளே ஒரு கறவை கறக்கிற ஒரு பெரிய மாடை வளர்க்க முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? அந்த வாட்டி சந்தையில் நீங்கள் ஒரு பேரம் பேசிய ஒரு வீடியோ வந்தது, அது வைரலாக போச்சு. அந்த அப்ப வாங்கின மாடுங்களா இது? அதே மாடு தான் இது ரெண்டு. இல்ல இது இப்ப வந்து சினையா இருக்கு, 8 மாதம் சினையா இருக்கு. ஓ, 8 மாதம் சினை. ஆமா, ரெட்டை வண்டியில ரெண்டு பக்கம் இருமாமா. நிறைய மாடுகள் இருக்கு. இதுதான் புங்கனூர் குட்டை மாடுகள். இதை பார்த்து நம்ம வீட்டில் ரூம்குள்ளேயே வளர்க்கலாம். அது கண்ணும் போடும், அது பாலும் கறக்கும். நம்ம வீட்டில் ஒரு 10க்கு 10 ரூம்லேயே வச்சு மொட்டை மாடியில் 10வது மாடியில் கூட வளர்க்கலாம். அந்த மாடுகளை பற்றி இப்போ பேட்டி எடுக்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக அந்த புங்கனூர் குட்டை மாடுகள் தான் இருக்குது. இது எல்லாமே பெரிய மாடு தான், ரொம்ப கண்ணுக்குட்டி மாரி சைஸில் இருக்கும். புங்கனூர்ல பெரிய மாடு, அதோட கண்ணுக்குட்டி எல்லாம் அங்க இருக்கு. இதெல்லாம் நம்ம ரூம்ல வீட்லயாவது வளர்த்துக்கலாம் அழகுக்காக. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க. இப்போ நம்ம அந்தியூர் தேர் திருவிழாவில் இருக்கோம். ஆமாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாடுகள் இருக்குது. இதெல்லாம் என்ன மாடுகள்னா? இது வந்து புங்கனூர் குட்டைன்னு சொல்லுவாங்க. புங்கனூர் குட்டை. புங்கனூர். ஆமாங்க. எதுக்கு நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன்? இது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்பெஷல் என்னென்னா, இது ஒரு திருப்பதி தேவஸ்தானத்துக்கே வந்து புங்கனூர் மாட்டிலிருந்து தான் பால் கறந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குங்க. எதுக்கு திருப்பதி? ஆமாங்க, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கே வந்து புங்கனூர் மாட்டிலிருந்து தான் பால் எடுக்கிறாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குங்க. அது மாதிரி இது ரொம்ப எல்லாருமே ரொம்ப சின்ன வெரைட்டியாக இருக்கிறங்காட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப பாசமாக பழகுங்க. ஓ, சரி சரி. அதனால் வீட்டில் செல்லமாக வச்சுருக்கிறதுக்கு இது நிறைய பேர் வாங்குவாங்க. ஓ, எங்கெங்கெல்லாம் வச்சு எவ்வளோ இது வளர்க்க எவ்வளோ இடம் தேவைப்படும்? வளர்க்குறதுக்கு சராசரியாக ஒரு ஜோடி வளர்க்குறதுக்குன்னா ஒரு 10க்கு 20 ஷெட்டில் நம்ம கட்டி நீட்டாக வளர்த்துக்கலாம். ஆமாங்க. இதெல்லாம் பால்னா எவ்வளோங்க கறக்கும்? பால் வந்து ஒரு லிட்டருக்குள்ளே கறக்குங்க. ஒரு லிட்டருக்குள்ளே. ஆமாங்க. இப்போ இது நேரம் இதெல்லாம் பெரிய மாடா சின்ன மாடுங்களா? இதெல்லாம் சின்ன மாடுங்க. சின்ன மாடு. ஆமாங்க. இதெல்லாம் எல்லாம் இன்றைக்கி தான் வந்திருக்கா? இருக்கிறதெல்லாம் பெருசுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க. இதுதான் பெருசு. இதுன்னா எவ்வளோங்கண்ணா வரும்? இது இப்போ இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா 90 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம். 90 ரூபா? ஆமாங்க. போல் 90 ரூபா. இது கண்ணுக்குட்டிங்களாண்ணா? கண்ணுகள்லாம் வந்து 75,000 கொடுக்குறோங்க. 75. இந்த கண்ணுக்குட்டி வந்து கொஞ்சம் வெரைட்டிலே கொஞ்சம் மினியேச்சராக இருக்கிறங்காட்டி இதெல்லாம் ஒரு நல்ல ரேட்டுக்கு போங்க. இது 1 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோங்க. இது வியாபாரம். 1 லட்சம் ரூபாய்க்கு இந்த சின்ன கண்ணுக்குட்டி? ஆமாங்க, இது வியாபாரம் ஆயிருக்குங்க. 1 ரூபாய்க்கு. இப்போ கெடேரி காலை எல்லாம் உங்கள்கிட்ட கிடைக்குங்க? ஆமாங்க, எல்லாமே இருக்குங்க. உங்கள் நம்பர் சொல்லுங்கள். நான் கண்டக்ட் பண்ண எங்கள் நம்பர் வந்து 9843-84-11-88ங்க. ஓகே. வேறு என்னென்னலாம் வளர்க்குறீங்க? நாங்கள் குதிரையும் கொண்டு வந்திருக்கோங்க. குதிரைகளும் சேலுக்கும் கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் இன்றைக்கி துருசு பந்தயம் இருக்குது, துருசில் ஓட்டுறக்கும் கொண்டு வந்திருக்கோம். ரேஸில் பங்கு பெற்ற குதிரைகளும் இருக்குது. குட்டி கொண்டு வந்திருக்கோம், ஃபில்லி இருக்குது, எங்கள் சின்ன பெண் குதிரை குட்டி இருக்குது. எல்லாமே சேலுக்கும் கொண்டு வந்திருக்கோம், ரேஸில் பங்கேற்கிறக்கும் வந்துடுவோம். அப்படியே காட்டுங்க, நடந்து காட்டுங்க, அந்த சைஸ் எல்லாம் பார்ப்போம். இந்த அளவு தான் இருக்குங்க? ஆமாங்க. அந்த அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினியேச்சருங்க. அதெல்லாம்? ஆமாங்க, ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறக்கு. ஆமாங்க. சரிங்கண்ணா, நன்றிங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா புங்கனூர் மாடு தாங்க. இது வந்து இப்போ பெரிய நம்ம மாடுகளில் வந்து காராம்பசுன்னு சொல்லுவாங்க. ஆமாம். இது காரி மாடு. இதில் வந்து ஆமாங்க, உள்காது கருப்பு. ஆமாங்க, இது எல்லாமே கருப்பாக இருக்கு. ஆமாங்க, புங்கனூர் மாட்டில் காராமசுன்னு சொல்லுவாங்க. இது இதுதான் பெரிய மாடு. இதுதான் இருக்கிறதுல பெரிய சைஸ். இந்த அளவுக்கு தான் வளரும்? இல்லை, இது இப்போ வந்து சினையாக இருக்குங்க. 8 மாதம் சினையாக இருக்குங்க. ஓ, 8 மாதம் சினை. ஆமாங்க, இது வளர்ச்சி இவ்வளோ தாங்க. இது 8 மாதம் சினை மாடு. ஓ, சரி சரிங்க. அப்படியே குதிரை புங்கனூர் மாடுங்க. ஓ, குதிரை எத்தனை கொண்டு வந்தீங்க? குதிரை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு
ஏழு குதிரை கொண்டு வந்திருக்கோம்ங்க. ஏழு குதிரை? ஆமாங்க. இதெல்லாம் விற்பனைக்கான இல்லை? இல்லைங்க, இது வந்து என்னோட பெரிய மேருங்க. இது வந்து நம்ம ரேஸுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோங்க. இது ஒரு அஞ்சு குட்டி இது வரைக்கும் போட்டிருக்குங்க. அஞ்சு குட்டி? ஆமாங்க, இதனுடைய குட்டி தான் அதுங்க. இது பேர் சுஜி. அது லக்ஷ்மண். எங்கிட்ட வந்து போட்ட முதல் குட்டி. இதுக்கு முன்னாடி ரெண்டு குட்டி போட்டிருக்கு. இதுக்கு அப்புறம் ரெண்டு குட்டி இருக்குங்க. இது போட்டிருக்கு. இப்போ ரேஸில் பங்கேற்று போன கோட்டூர் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் பிடிச்சிருக்கு. வண்டி ரேஸ்ல அஞ்சு குட்டி போட்டிருக்கு. ஆமாங்க, அஞ்சு குட்டி போட்டு மீட்டர் ரேஸ் இல்லைங்க, மீட்டர் ரேஸ்ல பங்கேற்று ஃபர்ஸ்ட் பிரைஸ் போட்டிருக்கு. அந்த குட்டி கிட்ட. ஆமாங்க, இது பார்த்தா இந்த குட்டி, இந்த குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 60-61 இருக்குங்க. 61 இன்ச்? ஆமாங்க, 61 இன்ச். இது இப்போ எதுக்கெல்லாம் பழகி இருக்கீங்க? இது வண்டி ரைடிங் எல்லாமே போகுங்க. ரைடிங் வந்து நாங்கள் இன்னும் ரேஸ்லலாம் பங்கேற்கிறது இல்லைங்க. வண்டியில் வந்து ஒரு ரெண்டு ரேஸ் இது வரைக்கும் பங்கேற்றுக்கு. நீ எந்த இடத்துலேருந்து அந்தியூருக்கு வரீங்கன்னா? நாங்கள் வந்து நீலம்பூருங்க. நீலம்பூர், கோயம்புத்தூர். நீலம்பூரில் நம்ம ஃபார்ம் இருக்குங்க. என் வீடு பார்த்திங்கன்னா காலப்பட்டி, எங்கள் ஊர். ஃபார்ம் வந்து மகிழ்மதி ஃபார்ம்ஸ்னு நீலம்பூரில். என்னென்னலாம் அங்கே கிடைக்குங்க? நம்மக்கிட்ட குதிரை இருக்குங்க, மாடு இருக்கு, ஆடு இருக்குங்க. அந்த அசாமின்னு சொல்கிற சின்ன வெரைட்டி ஆடு இருக்குங்க. பொங்கனூருக்கு மாடு இருக்குங்க. இதெல்லாம் வந்தால் கிடைக்கும். கிடைக்கும். உங்கள் நம்பர் நீங்கள் சொன்ன நம்பர் காண்டாக்ட் பண்ணலாங்க. ஓகே, ரொம்ப நன்றி. நன்றிங்க. அந்த ஆடு அப்படியே இங்கே நில்லுங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். வாங்க. இல்லை இல்லை இல்லை, இது நேற்று கொஞ்சம் காலை சிக்க வச்சிரு சார். அதனால பாருங்க. சுஜி டேய் அம்னர் இங்கே வா. ம், போதும். இது பார்த்தீங்கன்னா அசாமின்னு சொல்லுவாங்க. அசாமி? ஆமாங்க, இது ஆட்டில் மினியேச்சருங்க, சின்ன வெரைட்டி. ஆமாங்க, ஆமாங்க. இதெல்லாம் என்ன ரேட்டுங்கண்ணா வருது? இது வந்து 10 ரூபாலேருந்து இருக்குங்க. ஓ, ரொம்ப மினியேச்சராக இருக்கிறதுக்கு நல்ல ரேட்டுங்க. ஓ, 10 ரூபா. இந்த சுத்த விலையெல்லாம் கொஞ்சம் ஒரு 6-7 ரூபா. இது அழகுக்கு தானே இல்லை மீட்டு அதுக்குள்ள? மீட்டுக்கு யூஸ் பண்ணலாங்க, ஆனால் அழகுக்கு தாங்க. இதெல்லாம் அழகுக்கு வளர்த்துறவங்க தான் மேக்ஸிமம் எடுத்து வளர்த்துவாங்க. இந்த சின்ன பசங்க? ஆமாங்க, இதுதான் உயரம். ஆமாங்க, இதுதான் உயரங்க. கெடாய், இது கெடாய்ங்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா வளருங்க. ஆடு வந்து இதுதான் வயிறங்க. பொட்டாடு இவ்வளோ தான்? ஆமாங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி. பார்த்தீங்கன்னா நம்ம அந்தியூர் சந்தையோட சிறப்புனா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த ரெண்டு மாடும் பார்த்தீங்கன்னா போன வருஷம் சந்தையில் வாங்கினது, ரெண்டும் சேர்த்து 53,000 ரூபாய்க்கு வாங்கினது. இப்போ வந்து பெரிய மாடு ஆயிடுச்சுங்க. போன வாட்டி சின்ன சின்ன கண்ணுக்குட்டியாக வாங்கினாங்க, இப்போ எல்லாம் பெரிய மாடு ஆயிடுச்சு. எதுக்காண்டி இந்த மாடு வாங்கி இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு அதை பற்றி பார்க்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். நம்ம போன வாட்டி சந்தையில் நீங்கள் ஒரு பேரம் பேசிய ஒரு வீடியோ வந்தது. ஆமாங்க, அது வைரலாக போச்சு. அந்த அப்போ வாங்கின மாடுங்களா இது? அதே மாடு தான் இது ரெண்டுமே. ஓ, ஓகேங்கண்ணா. அப்போ இந்த கண்ணுக்குட்டி வாங்கியில தான் நீங்கள் வந்து பேட்டி எடுத்தீங்க? ஆமாம், ஆமாங்கண்ணா. இப்போ இது எவ்வளோ பெருசு? எத்தனை ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம். இப்போ இது என்னெல்லாம் பழக்கி விற்பனைக்கு எடுத்து வந்துருக்கீங்களா? உழவு பழக்கி இருக்குதுங்க. ஓ, சரி. வண்டியில் ஓரளவுக்கு பழக்கி வச்சுருக்குறோம். பழக்கி வச்சு இப்போ கொடுத்து போட்டு அடுத்தது இந்த அந்த மாதிரி சின்ன கண்ணுக்குட்டி வாங்கி போகலாம். இப்போ போன வருஷம் ரெண்டும் சேர்த்து 53,000 வாங்கினீங்க, இப்போ எவ்வளோக்கு விற்கிறீங்க? இது ரெண்டும் 1-10 சொல்லிட்டு இருக்குது. 1-10 எவ்வளோ கேட்குறாங்க? 94 வரைக்கும் கேள்வி இருக்குது. 94 எவ்வளோ வந்தால் கொடுக்கலாம்? ₹1 எதிர்பார்த்து இருக்கிறாங்க. ₹1 வந்தால் எதிர்பார்த்து இருக்கலாம். ஆமாம், நல்லா இப்போ உழவு எல்லாம் பழகி இருக்கீங்க. ஆமாங்க, அவங்க போய் டேரெக்டாக வண்டி ஓட்டி இது பண்ணி வண்டி ஓட்டுற கண்டிஷனில் பழக்கி வச்சிருக்கேன். எல்லாமே பழக்கி வச்சுட்டு அவங்க என்ன வேணாலும் உழவு ஓட்டிக்கலாம், உழவு ஓட்டிக்கலாம், வண்டி ஓட்டிக்கலாம், பெரிய மாடுகளை வந்து கரு செவளை மயிலி ஜோடிங்கிறத அது ஒரு ரசனையா வளர்த்துறவங்க வச்சிருப்பாங்க. ஆமாங்கண்ணா. ஓகேங்கண்ணா, அடுத்து இன்னைக்கு உண்டா மாடு? உண்டுண்ணா, மாடு பேரம் உண்டுங்க. இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் எல்லாம் மழையும் சேர்ந்துங்காட்டி எல்லாம் நாளைக்கு நாளானிக்கு வர்றத எங்க ஆளுகள்ல நாளைக்கு நாளானிக்கு வர்றத சொல்லிருக்காங்க. பேரம் இருந்தா இன்னைக்கு பாத்துரலாம் உங்க பேரம். சரி, ஓகே. அண்ணா சொல்லுங்க இந்த குதிரையை பத்தி. அண்ணா இது வந்து குதிரை போன வருஷம் அந்த யுத்தத்தில் வாங்கிச்சிங்கண்ணா? போன வருஷம்? போன வருஷம் வாங்கிச்சு. பாக்ஸிங் சுழியோட இருக்குதுண்ணா. பாக்ஸிங் சுழினா கல்யாணம் இல்லாதவங்க கல்யாணம் ஆகுது. ஓ, கல்யாணம் ஆக வந்து ஜோடியா இருக்கு. ஜோடியா இருக்கு பாரு. ஓ, ரெண்டு சுழி? ஆமா, ரெண்டு சுழி. பாக்ஸிங் சுழியோட இருக்குதுங்க. கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகாதவங்களும் கல்யாணம் ஆகும். ஆகும். ஓ, இது போன வருஷம்? போன வருஷம் வந்து குட்டியில வாங்கினது. குட்டியில ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினுங்க. இந்த வருஷம் ஒரு 25 ரூபாய் சொல்றேன். எவ்வளவு எவ்வளவுக்கு போவோம்? போறது ஒரு 25 ரூபாய்க்கு சொல்றேங்க. ஒரு 20 ரூபாய்க்கு போகும். 20 ரூபாய்க்கு போகும். ஆண் குதிரை? ஆண் குதிரை. இது வந்து எல்லா சுழி சுத்தம் 10. எல்லா குதிரைக்கு 9 சுழி தான் இருக்கு. 10 தான் வந்து இந்த சுழி. என்ன சுழிங்கிறது? இது மந்திரி. மந்திரி? மந்திரி. என்ன அதுக்கு இருந்தா என்ன ஐதீகம்? அதாவது வந்து ஸ்டாண்டர்டானது 9 தான், 10 வந்து
ஒரு சுழி ஃபர்ஸ்ட் சுழி வந்து குதிரை சுழி வந்து இங்க இருக்கு. இது புல்லு வெட்டு, இதுதான் குதிரை சுழி. ரெண்டாவது சுழி இது குடும்ப சுழி. ரெண்டாவது சுழி மூணாவது சுழி வந்து இது வண்டி வாகனம் தொழில் அந்த மாதிரி இது இந்த சுழி. இது வந்து மஸ்துவம் மஸ்துவம் ரெண்டு இருக்கு. மஸ்துவம் மாறினா மைண்டே மாறி மஸ்துவம் கரெக்டா இருக்கும் மஸ்துவம். அப்புறம் நாலு பறவை இருக்கு, இங்க ரெண்டு பறவை, பின்னால ரெண்டு பறவை, இங்க கால், இங்க முன்னால காலில் ரெண்டு பறவை, ஓ சரி சரி, பின்னால இங்க ஒரு பறவை, இங்க ஒரு பறவை. இது வந்து ஐதீகமா ஒன்பது சுழி சுத்தமான குதிரை பத்து இருக்கிறதால சொன்ன ரேட்டுக்கு வாங்கிட்டு போயிருவாங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஒரு பெரிய மாடு இருக்கு. இது என்ன மாடுண்ணா? நல்லா இருக்க மாடு? சுத்தமான கொங்க மாடுங்க, நாட்டு மாடு. ஓ சரிங்கண்ணா. இந்த மாடு வந்து பல்லு ஆறுங்க. ரெட்டை வண்டியில ரெண்டு பக்கம் இருமாமா, ஒவ்வொரு மாடு வந்து ஒரு பக்கம் தான் போகும். வண்டிக்கு நல்லா வண்டிக்கு சூப்பரா போகுது, பறக்கும். தேருக்குள்ளேயே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான மாடு. ஓ, அந்தியூர் தேர்லயே ஒரு நம்பர் 1 மாடு. குவாலிட்டியான மாடு. வா, தாடை தொப்புல எதுவுமே இல்லைங்க. பா, ஜம்மன் இருக்கு. நட்டு வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான மாடு. ஓ சரி சரி, வாங்க.